தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு சம்பவத்தின் போது மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பாதுகாப்பு பணியில் இருந்தபோது துப்பாக்கிச்சூடு நடத்த காவல் ஆய்வாளராக இருந்த திருமலை உத்தரவிட்டார். அதில் கந்தையா மற்றும் தமிழரசன் ஆகியோர் உயிரிழந்துள்ளனர் என அருணா ஜெகதீசன் ஒருநபர் ஆணைய அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் அறிக்கையின் எதிரொலியாக டிஜிபி உத்தரவுபடி அப்போதைய புதுக்கோட்டை காவல் ஆய்வாளரும் தற்போதைய நெல்லை சமூக நீதி மற்றும் மனித உரிமைகள் பிரிவு உதவி ஆணையராகவும் உள்ள திருமலை பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். ஆணைய அறிக்கையில் போலீஸ்காரர் சுடலை கண்டு தனி ஆளாக அபாயகரமான துப்பாக்கியை கொண்டு மொத்தம் 17 ரவுண்டு துப்பாக்கி சூடு நடத்தியுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. சுடலை கண்ணு கிரேட் 1 காவலராக நெல்லை மாவட்டம் திசையன்விளை காவல் நிலையத்தில் பணியாற்றி வருகிறார். இவர் மறைந்திருந்து துப்பாக்கியால் சுட்டு பலர் உயிரிழக்க காரணமாக இருந்ததாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதே போல இரண்டாம் நிலை காவலராக பணிபுரிந்து வரும் சங்கர், அப்போதைய டிஐஜி கபில்குமார் சாராட்கர் பாதுகாப்பு அதிகாரியாக பணிபுரிந்து வந்துள்ளார். இவரும் அப்போது நடைபெற்ற துப்பாக்கிச்சூடு சம்பவத்தில் பலர் உயிரிழக்க காரணமாக இருந்ததாக குறிப்பிடப்பட்டுள்ளது.